Hi friends, welcome to Village House wife kitchen. Friends, nammoda 30 days weight loss challenge la iniki day 2 oda video va skip pannama kadaisiyara paarenga friends, kandipa ungalku useful ah irukum. Ungalku weight loss pannanum appadingra aasai irukku appadina kandipa indha channel ungalku useful ah irukum. Neenga videos ellam paathinga puriyum. Neenga enoda channel irukka ella videos um paarenga adukapparama neenga diet aarambinga appoda ungalku or clear ana idea kedaikum. Ungalala indha diet vandu continue பண்ண முடியும். Okay friends, morning dairy free tea தான் இன்னைக்கும். அதோட வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கேன் soya tea. சோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா friends, இது வந்து எல்லாரும் எடுக்கலாம்னு கேட்டா நீங்க யார் வேணா எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஃபீடிங் மதரா இருக்கு எடுக்கலாம்னு கேட்டா அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க தாராளமா எடுக்கலாம். இதுல கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அது உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது கூட நீங்க ஒரே காம்ப்ளேட் ஏதாவது போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காவே இருக்கும். அதே சமயம் சூப்பரான ஒரு பிரேக்பாஸ்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிரேக்பாஸ்ட்க்கு எங்களுக்கு டீ மட்டும் குடிச்சா குடிக்க முடியல, உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க லைக் நான் வெஜ் சாப்பிட மாட்டீங்க, வெஜ் தான் சாப்பிடுறீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கிறது. வெஜிடபிள்ஸ் நீங்க உங்க லைஃப் லாங் சாப்பிடணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு weight loss ஆகணுமோ அது வரைக்கும் மாத்த வரைக்கும் நீங்க சாப்பிட்டா போதும். உங்களோட மார்னிங் பிரேக்பாஸ்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க வெஜிடபிள்ஸ் நம்மளோட டயட்டை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட். ஸோ நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். எந்தெந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே விளங்கிடும் இது எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பன்னீரோ இல்லை மஸ்ரூம்ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். இல்லை லஞ்சுக்கு நீங்கள் அதை சாப்பிட்றீங்கன்னா மார்னிங் நீங்கள் பாயில்டு வெஜிடபிள்ஸோ அதே மாதிரி சேலோ ஃப்ரை செஞ்ச வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். அது இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம், எனி ஒன் ஃப்ரூட். இதில் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃப்ரூட் என்னென்னா பனானா, ஜாக் ஃப்ரூட், மேங்கோ. இது கண்டிப்பாக உங்களுக்கு weight loss ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட weight loss டயட் ஸ்டார்ட் பண்ண டைமில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மட்டும்தான் மோஸ்ட்லி இருக்கும். ஃபஸ்ட்டு 3 மந்த் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 மந்த் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு கொய்யா மட்டும்தான். அதுவும் நான் டீ கூட டெய்லி 1 டைம் தான் எடுத்துகிட்டு இருந்தேன், ஈவினிங் மட்டும். பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக கொய்யா தான் எடுத்துப்பேன். நல்ல வெயிட் லாஸ் பண்ணும், ரொம்ப நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ணுது, கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரவே செய்யாது. ஸோ உங்களுக்கு கொய்யா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்றப்போ கண்டிப்பாக கொய்யா பிடிக்காது, எனக்கு அது தெரியும். இருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, நம்மளோட டயட்டுக்கும் நல்லது, எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல ஃப்ரூட்டாக இருக்கும். இல்லை எங்களுக்கு கொய்யா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு ஆப்பிளோ இல்லை ஒரு ஆரஞ்சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கொய்யா அல்சர் இருக்கவங்க சாப்பிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிடலாம். நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டா எங்களுக்கு பசி அடங்கலைன்னா ஸ்மூதிஸ் ரெசிபி ஆல்ரெடி 15 days weight loss challenge வீடியோஸ்லேயே நிறைய போட்டுட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு weight loss ஆகாதான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஃபீடிங் மதர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மார்னிங் 2 egg omelette சாப்பிடுங்க. இல்லை ஒரு ஃப்ரூட்டுக்கு உங்களுக்கு பசி அடங்கலை அப்படின்னா 2 ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்கள் நாக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக weight loss ஆகும். குழந்தைக்கு என்னால் ஃபீட் பண்ண முடியலை, பால் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1 டம்ளர் பால் டெய்லி மார்னிங் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டு அதிகம் உங்கள் உணவுகளில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்னோட லஞ்ச் ரெசிபி என்ன அப்படின்னா கேபேஜில் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். நேற்றைக்கு காலிஃப்ளவரில் போட்டிருந்தேன், அந்த ரெசிபி கேபேஜில் செய்யலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி கேபேஜில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆயில் ஊற்றிருந்தேன், ஆயில் காய்ச்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த கேபேஜை வந்து ரொம்ப குட்டி குட்டி பீஸாக நான் அந்த சாப்பரில் போட்டு சாப் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா கேரட் துருவுற துருவல் இருக்குல்ல அதில் எடுத்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டு மூடி போட்டு ஆவிலே நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பொடி இருக்குல்ல அந்த மிக்ஸ், அது வந்து தீந்து போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஜிஞ்சர் கறிவேப்பிலை எல்லாமே போட்டு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். செம மனம், அந்த டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம கேபேஜ் வந்ததுக்கப்புறமா அந்த பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ராஸ்மெல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஏன்னா நம்ம வறுத்து தான் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ராஸ்மெல் கிடையாது. அந்த ஜீரகம் அதெல்லாம் போடுறதுனால நல்ல மணம் நல்ல டேஸ்ட் எல்லாமே இருந்துச்சு உப்பு காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காரம் நம்ம அதுல வத்தல் மிளகாய் போட்டு பொடி பண்ணிருக்கோம்ல அந்த காரமே இதுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு நான் அதிகமா போடல அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க mix பண்ணி வெச்சிருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க நல்லா mix ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் அந்த ரா ஸ்மெல் போகணும் அந்த மாதிரி கிடையாது இதல ரா ஸ்மெல் எல்லாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி வெச்சிருக்கோம் சோ இதல அந்த ஸ்மெல் அதுவும் கிடையாது நல்லா mix ஆகணும் கேபேஜ்ல நம்ம போட்டுருக்க அந்த மசாலா இருக்குல நல்லா mix ஆகணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு வேணும்னா ஒரு few seconds அந்த மாதிரி மூடி வச்சு எடுத்துக்கோங்க அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இல்ல உங்களுக்கு தைராய்டு இருக்கு கேபேஜ் எடுக்க கூடாது காலிஃப்ளவர் எடுக்க கூடாது அப்படினா உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாமோ அந்த வெஜிடபிள்ஸ்ல நீங்க இந்த பொரியல் செஞ்சுக்கலாம் நீங்க கேபேஜ்ல தான் செய்யணும் காலிஃப்ளவர்ல தான் செய்யணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு पर्सनலா கேபேஜ் காலிஃப்ளவர்லாம் செஞ்சு சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் அதனால நான் செஞ்சு உங்க கூட ரெசிபி ஷேர் பண்றேன் என்ன காய்கறில உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னு கேளுங்க நான் கண்டிப்பா அதுலயே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும் என்னோட லஞ்ச் இன்னைக்கு என்ன அப்படினா நான் சொன்ன மாதிரி தான் அந்த கேபேஜ் பொரியல் செஞ்சிருக்கேன் அந்த கேபேஜ் பொரியல் அதுக்கு அப்புறமா 2 முட்டை நான் ஆம்லெட் போட்டு எடுத்துர்க்கேன் அந்த 2 முட்டையிலயும் கூட இந்த mix தான் கொஞ்சம் போட்டு நல்லா mix பண்ணிட்டு உப்பதுமே எக்ஸ்ட்ரா போடல நல்லா mix பண்ணிட்டு ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்தேன் நல்ல டேஸ்ட் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த கேபேஜ் அதுல வச்சு சாப்பிடுறதுக்கு செம டேஸ்டா இருந்துச்சு இல்ல நாங்க நான் வெஜ் சாப்பிட மாட்டோம் வெஜ் தான் எடுப்போம் அப்படினா நீங்க இதுக்கு பல வேற எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பொரியல் ஏதாவது செஞ்சுக்கோங்க இந்த கேபேஜ் mix கூட அத mix பண்ணி சாப்பிடுங்க இல்ல அப்படினா நீங்க தயிர் ஏதாவது இருக்கு அப்படினா தயிர் அந்த கேபேஜ் கூட mix பண்ணி சாப்பிட்டீங்கனா சூப்பரா இருந்துச்சு நான் லாஸ்டா கொஞ்சம் கேபேஜ் பேலன்ஸ் இருந்துச்சு அதுல வந்து கொஞ்சம் தயிர் தான் mix பண்ணி சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பா இது உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்றீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும் அது நான் என்ன சொல்றேன் அப்படிங்கற விஷயம் புரியும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க என்கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स அப்புறம் ஈவினிங் 1 கப் டீ எடுத்துக்கறேன் இது கூட வேணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க லஞ்சுக்கோ மார்னிங்கோ எக் எடுக்கல அப்படினா ஒரு எக் ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படினா ஒரு ஃப்ரூட்ஸ் கூட நீங்க இது கூட வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க நட்ஸ் கூட கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் போட்டு லேசா வதக்கிட்டு சாப்பிட்டீங்கனா இன்னும் சூப்பரா இருக்கும் Feeding mother or work பண்றவங்களோ அப்படி இருக்கீங்கனா நீங்க தயவு செய்து ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க ரொம்ப டயர்டா நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க work பண்றவங்க கொஞ்சம் நட்ஸ் ஏதாவது நீங்க வீட்ல இருந்து எடுத்து கொண்டு போறீங்க அப்படினா फ्रेंड्स எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் நட்ஸ் சாப்பிடலாம் அப்ப உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் இல்லனா நீங்க ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் அது இல்லனா நான் சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ளீட் நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க உங்களுக்கு நல்ல ஃபீலிங்கா இருக்குற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப பசியாகி ரொம்ப டயர்ட் ஆகாம வெச்சுக்கோங்க அப்புறம் டின்னருக்கு இன்னைக்கு நான் மஷ்ரூம்ஸ் பொரியல் செய்ய போறேன் சோ அதுக்காக கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் ஆயில் ஊத்திட்டேன் சூடாயிடுச்சு இப்ப கடுகு போடுறேன் கடுகு கறிவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் ரொம்ப குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி அதல போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா फ्रेंड्स நீங்க ஃபீடிங் மதரா இருக்கீங்கனா நைட் நீங்க ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு ரொம்ப கம்மியான அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க வர்க் பண்றவங்களா இருந்தாலும் கூட நீங்க லஞ்சுக்கு கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படினா மட்டும் உங்களால ரைஸ் அவாய்ட் பண்ண முடியல ரொம்ப நாங்க டயர்டா ஃபீல் பண்றோம் இந்த மாதிரி இருக்கு அப்படினா மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க இல்ல எனக்கு இதுவே கரெக்ட்டா இருக்கு ஃபில்லிங்கா இருக்கு அப்படினா நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க நான் கொடுத்திருக்க அளவு தான் சாப்பிடணும் அப்படி கிடையாது வெஜிடபிள்ஸ் எல்லாம் அன்லிமிட்டட் தான் நீங்க நிறைய சாப்பிடலாம் நான் போட்டுர்க்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க இவ்ளோ தான் சாப்பிடணும் கிடையாது இது கூட நீங்க ஒரு வெஜிடபிள் சாலடோ இல்ல ரா வெஜிடபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணி வச்சு சும்மா சாப்பிடணும் அப்படிங்கற எண்ணம் இருக்குது அப்படினா நீங்க அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்குற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப பசியா இருந்து ரொம்ப டயர்ட் ஆகி அப்படி தான் நீங்க weight loss பண்ணனும் அப்படிங்கற அவசியமே கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க சாப்பிட்டுக்கோங்க சும்மா சும்மா பசி வராம பாத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிங்க அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸை போட்டுர்க்கேன் அதுவும் கூட வதங்கிடுச்சு அது கூட கொஞ்சம் லேசா தான் வதக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள் போட்டுர்க்கேன் மஞ்சள் தூள் இப்போ உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் சும்மா நம்ம அடிக்கடி பசி வராம பாத்துக்கணும். அதுக்காக நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணியாவது நீங்க கண்டிப்பா குடிச்சாகணும். நிறைய ஹாட் வாட்டர் குடிக்க முடியுது அப்படினா ஹாட் வாட்டர் குடிங்க. ஃப்ரூட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1 இல்லனா 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படினா 3 வேளையும் கரெக்ட்டா சாப்பிடுங்க. சாப்பிடாம மட்டும் இருக்கவே செய்யாதீங்க. ஏனா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. அதுக்கு அப்புறமா இப்போ மஸ்ரூம்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து இதுல மிளகாத்தூள், அதுக்கு அப்புறமா மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமா ஜீரக பவுடர் போட்டுருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட மஸ்ரூம்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஸ்ரூம்ஸ் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிடுங்க சேலட் மாதிரி. அப்போ நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே சுண்டி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்மளோட 30 days weight loss challenge-ல 2nd day ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் டயட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே நம்பிக்கையோடு நம்மளோட டயட்டை நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.